மலையாளத்துல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற மூவி தான் ஜோசப். இந்த மூவியை தமிழ்ல விசித்திரன் அப்படின்ற பெயர்ல ரீமேக் பண்றாங்க. அண்ட் இந்த மூவியில ஆர் கே சுரேஷ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மூவிய ஆர் கே சுரேஷ் அவர்களே ப்ரொடியூஸும் பண்றாரு. மலையாளத்துல ஜோசப் மூவியை டைரக்ட் பண்ண பத்மகுமாரே தமிழ்லயும் விசித்திரன் மூவியை டைரக்ட் பண்றாரு. டைரக்டர் பாலா அவர்கள் தன்னோட பி ஸ்டுடியோ சார்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஆர் கே சுரேஷ் அவர்கள் பாலா அவர்கள் டைரக்ட் பண்ண தாரத்தை மூவில ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படத்தோட படவிழால பேசின டைரக்டர் பாலா அவர்கள் ஆர் கே சுரேஷ் அவர்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. அண்ட் வழக்கம் போல அவரோட பாணியில கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே அந்த விஷயத்த சொன்னாரு. அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்தை காட்டிலும் தமிழ்ல இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆர் கே சுரேஷுக்கு இது ரொம்பவே நல்ல படம். இதை வச்சு அடுத்தடுத்து நல்ல கதைகளை சேர்வு செஞ்சு நல்லாவே நடி. இனி ஏனோ தானோன்னு படங்களை தேர்வு செஞ்சு பேரை கெடுத்துக்காத, மரியாதையை காப்பாத்திக்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னோட அட்வைஸ டைரக்டர் பாலா அவர்கள் ஆர் கே சுரேஷ்க்கு தெரிவிச்சாரு. சுரேஷ் பொறுத்த அளவுக்கு ஒரு உருப்படியா ஒரு படம் பண்ணிட்டான் இந்த படத்துல. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா ஏதாவது கோமளித்தனங்கள் அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருந்தாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த படத்துல ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த மரியாதையை காப்பாத்திக்கிற வேண்டியது அவனோட மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, வேற அந்த விசில் அடிக்கிறதுக்காகவே கூப்பிட்டு வந்திருக்கான்ல, ராம்நாடு தானே. சரி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஊருக்கு, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.